இப்பொழுது மாபெரும் ஒரு இசை பேருவிருந்து நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னாலே ஒரு சில மணித்துளிகள் என்னுடைய அருமை காலம் சென்ற சகோதரர் தாஸ் அவர்களுடைய மகனார் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு முன்னாலே ஒரு சிறிய மிமிக்ரி அண்ட் காமெடி ஷோ நடத்த இருக்கின்றார்கள். இவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஏனென்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலே விஜய் டிவியிலே வெள்ளிக்கிழமை தோறும் இரவு நேரத்திலே நடைபெற்றுகின்ற அந்த கலக்கப்போவது நிகழ்ச்சியிலே, கலக்கப்போவது யார் என்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே அத்தனை ப்ரொஃபஷனல் காமெடியன்ஸ் மிமிக்ரி பெண் அவ்வளவு பேரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தானே முதலிடத்தை பிடித்து ஒரு 500,000 ரூபாய் பரிசுத் தொகையும் என்ற திரு சிவகார்த்திகேயன் அவர்களை இந்த மேடைக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அந்த கலை நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க அன்புடன் அழைக்கின்றேன். சிவகார்த்திகேயன் ப்ளீஸ். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். டாக்டர் சிவசிதம் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஒரு 10 மினிட்ஸ், ஏன்னா அவர் பெரிய சிங்கர், அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 மினிட்ஸ் சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்ட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில் நான் ஆரம்பிக்கிறேன். அவங்க எனக்கு இன்ட்ரோ வந்து பெரிப்பாவே கொடுத்துட்டாங்க, சிங்கர் பெரிப்பாவே கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஷோவுக்கு போகலாம். அதாவது நம்ம எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் சினிமா நட்சத்திரங்கள் பிரபலங்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சா அவங்க இங்கே வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி மணமக்களை வாழ்த்தியிருப்பாங்க, இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கற்பனை. ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து, சார் நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. என்னை ஃபஸ்ட்டு கால் பண்ணி சார் சார் கூப்பிட்டோன்னே நான் சொன்னேன், சார் இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா அடுத்த படம் நான் தாஜ்மஹால் மனோஜ் வைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் காட்ஸில்லா ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு டெரரான படத்தை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஒரு படத்தை நான் மனோஜ் வைஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏ ஃபிலிம் பாய் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வந்து சாலமன் பாப்பே அவர்களை கூப்பிட்டு, சார் நீங்கள் இங்கே வந்து பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு அவர் என்ன பேசியிருப்பார். அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நம்மளை கொண்டாந்து மேடையில் விட்டுட்டீங்க, தலைப்பே கொடுக்காம பேச சொன்னா எப்படியா? அழகா இருக்கிறது ஆண்களா இல்லை பெண்களா, இது கொடுத்தா பேசலாம். டாபிக்கே இல்லாம பேசுறதுக்கு நாம என்ன பொம்பளையலா? முடியாது இல்லையே, வேற என்னத்தையா சொல்றதுக்கு? சாப்பாடு வாசம் கம்ம கம்மங்குது, நான் சாப்பிட்டு கிளம்பிக்கிறேன், வரட்டுமா? நன்றி. அடுத்ததா வந்து நவரச நாயகன் கார்த்திக் சாரை கூப்பிட்டு, சார் நீங்க இந்த நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு அவர் என்ன பேசியிருப்பாரு. எல்லாருக்கும் வணக்கமே. உங்களெல்லாம் எல்லாம் ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னால் இதுக்கு மேலே டான்ஸ் பண்ண முடியாது, என்ன தலையில் இருக்கிறது டோப்பாக கழண்டு கீழே விழுந்துடும். ஓகே, நான் வெளியில் வரும்போது ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை பார்த்தேன், ஒரே ஒரு சாக்லேட் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கேட்டேன், மனுஷி அடி நீ ஒரு சாக்லேட் கூட தர முடியாதுன்னு சொல்றியே, இங்கே வந்து எனக்கு சுதாகர் நிறைய தருவார், நான் அவற்ற எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன், பாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்ததா கவிப்பேரரசு வைரமுத்து சாரை கூப்பிட்டு, சார் நீங்கள் இங்கே வந்து பேசணும் சார் அப்படின்னு அவர் என்ன பேசியிருப்பார். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த மேடைக்கு அழைத்தமைக்கு நன்றி, என்னை இங்கே பேச வைத்தமைக்கு நன்றி. மணமகன் சுதாகர், மணமகள் ஜனனி, இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இரு மனங்கள் இணையும் இந்த திருமண விழாவிற்கு நான் வந்ததிலே மகிழ்ச்சி, அதைவிட பெருமகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய
மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வர்றது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, ஏன்னா வழியில நிறைய ரசிகைகள், நிறைய டிராபிக், அதனால தாமதமாயிடுச்சு. நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்கலாம், ஆனா கூட கௌதமி வந்திருக்காங்களா நீங்க கேட்க கூடாது, நமக்கு தேவையும் கிடையாது. எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா இது ஒரு கல்யாண நிகழ்ச்சி, இது சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணம். என்ன விட்டீங்கன்னா நான் அழுதுட்டே இருப்பேன், அது நல்லா இருக்காது. அதனால நான் இந்த இடத்த விட்டு இப்பயே கிளம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் சிவகுமார் சார், சார் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு அவர் என்ன பேசியிருப்பார், அம்மாடி அம்மாடி அண்ணாமலை உன்னோட ஆவா கூப்பிடு, நீ வாருக்கு கணக்காக போயிட்டே இருக்க, வர்ற வழியில அந்த வேலுமணி ரொம்ப டார்ச்சர் பண்ணாமா, நான் எதுக்கு இருக்கலையா அதுக்கு தெரியுமா, என் பையன் சூர்யா ஜோதிகாவை கரெக்ட் பண்ணான், நமக்கு ஒரு சிம்ரன் கூட கிடைக்கலையேவா, சிம்ரன் கூட கிடைக்கலையே, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க தான் வந்தேன், அது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன், வரேன் வணக்கம் அப்படின்னு போயிடுறாரு. அடுத்து பூர்ணமி சொன்னாங்க, சார் கூப்பிட்டு சார் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசுங்க அப்படின்னா அவர் என்ன பேசியிருப்பார், இது பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி கூடுதலாக பேசலாம் பழக்கம்ல பார்த்துல, கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன், காபி ஷாப்ல சாயங்காலம் இல்ல கிருஷ்ணா, நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் யாருமே கை தட்டல பாத்தியா, இப்ப தட்டுற மாதிரி கிருஷ்ணா, எனக்கு சந்தோஷமா இருக்குடா, என்ன நான் இதே சந்தோஷத்தோட கிளம்பிக்கிட்டேன், வரேன்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து சார் சாருவாசன் சார், நீங்க வயசுல மூத்தவர், நீங்க வந்து பேசணும் அப்படின்னா அவர் என்ன பேசியிருப்பாரு, இதோ பாத்துக்கோங்க இங்க இருக்கவாள்லாம் என்ன குளம் என்ன கோத்திரம் இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன்னு பார்க்குறேளா, நேற்று வருஷையாக 10 பொண்ணு இருக்கிறது, யார் வேணா குளம் கோத்திரத்தை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போங்கோ, சேகர் பெரியப்பா நீங்கள் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, வரட்டுமா தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுறாரு. அடுத்து ராஜகிரண் சாரை கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து பேசுங்க, சார் சண்டையெல்லாம் போடாதீங்க, நீங்கள் வந்து பேசுங்கன்னா அவர் என்ன பேசியிருப்பார், இந்த பாரு கடவுள் எல்லாரும் கூட இருக்க முடியாதான், அந்த தாயை படைச்சான், அந்த தாய் எல்லா நேரத்துலையும் கூட இருக்க முடியாதான், அந்த தாயத்தை படைச்சான், அம்மா ஜனனி நீ சுதாகருக்கு தாய் மாதிரி இருந்து அவன் நல்லபடியாக பார்த்துக்கணுமா, நான் போய் நல்ல எலும்பு கழிக்க போகிறேன், என் சோழையம்மா கூப்பிடா, அவன் வருத்தமா பாய் நன்றி. அடுத்து ரகுவரன் சாரை கூப்பிட்டீங்க பேசுன்னா அவர் என்ன பேசியிருப்பார், சார் ஆட்டோ ஓட்டாதீங்க, சார் ஆட்டோலாம் ஓட்டாதீங்க, தயவுசெய்து பேசுங்க சார் ஏதாவது அப்படின்னு, கேன் நினைச்சியா ஸ்டேஜ்லயே அசிங்கப்படுத்துற பாத்தியா, இங்க கல்யாண வீடா இருக்கு இல்லைன்னா பாம்பு வச்சுட்டு போயிடுவேன், ஓகே கிளம்புறேன் பாய் அப்படின்னு போயிட்டாரு அவரும். அடுத்து வேற யாரும் வர வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், சார் நீங்க வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லார்ட்டையும் பேசுங்க, ஒரு 4 வார்த்தை பேசுங்கன்னு அவர் என்ன பேசியிருப்பார், இங்கே வருகை தந்திருக்கா பெரியவர்களே தாய்மார்களே, என் அன்பு நண்பர் டாக்டர் சிவ சிதம்பரம் அவர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாக ரசிக பெருமக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் மாடியில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், சேகர் சார் ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி நெய்வேலியில் என்னோட சன் சுதாகரோட வெட்டிங் ரிசப்ஷன் இருக்கு, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கொஞ்சம் யோசித்தேன், இல்லை சார் கொஞ்சம் இமயமலை போக வேண்டிய வேலை இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் சொன்னேன். இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும், இன்விடேஷனில் உங்கள் பேர் போட்டாச்சு அப்படின்னு சொன்னார். சரி சேகர் உங்களுக்கு இல்லைன்னா வேறு யாருக்காக வரப்போகிறேன் சொன்னேன், இங்கே வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்ன பேசுறது, ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது சுதாகர் ஜனனி ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான இந்த உலகத்திலேயே சந்தோஷமான கப்பலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா வரணும், ஏன்னா சுதாகர் உங்களுக்கு தான் நான் நல்லா சொல்லணும், உங்களுடைய அப்பா சேகர் மிகப்பெரிய மனிதர், ஏன்னா அவருடைய அந்த நல்ல மனசுக்கு தான் இங்கே இவ்வளோ பேர் எல்லாரும் கூடி வந்திருக்காங்க, அவங்க பேரை நீங்கள் இன்னும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மாடி ஜனனி உனக்கு ஒரு இருக்கு. உங்கள் அப்பா மிஸ்டர் தண்டாயுது பாணி அவர் நம்ம தோஸ்து, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் கேட்காதீங்க, அது சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வயசாயிடுச்சு. நீங்களும் ரெண்டு பேரும் நல்ல கப்பலாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு ஐஸ்வர்யா தனுஷ் மாதிரி நல்லா இருக்கணும், உங்களுக்கு சீக்கிரமே யாத்திரா மாதிரி ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படி சொல்லி, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, இப்பொழுது
என்னுடைய அருமை மருமகன் திரு சிவ சிதம்பரம் அவர்கள் மாபெரும் இசைப்பேரவிருந்தை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அனைவரும் கண்டு களித்து கேட்டு ரசித்து உங்கள் வாழ்த்துக்களை நல்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மணமக்களை வாழ்த்த வந்திருக்கின்ற அத்துணை பெரியோருக்கும் முதற்கண் திருமண வீட்டார் சார்பிலும், மதிப்பிற்குரிய சேகர் மாமா அவர்கள் சார்பிலும், அவரது அருமை சம்பந்தி தண்டாயுதபாணி ஐயா அவர்கள் சார்பிலும், என் அருமை இசைக்குழு கண்மணிகள் சார்பிலும் எங்களது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்று இசை நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் கற்பகத்தை பேணினால் வித்தை வரும் கற்பகத்தை பேணினால் புத்திர சம்பத்து வரும் கற்பகத்தை பேணினால் சக்தி தரும் கற்பகத்தை பேணினால் சித்தி தரும் கற்பகத்தை பேணினால் சித்தி தர்த்தான் கணபதியே வருவாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய்
மொழி மெய்யாலே மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை ஊக்கிய
செல்வம் பொழிக்க கண்ணம்பத்தியே வருவாய் அருள்வாய் கண்ணம்பத்தியே வருவாய் பமகசனி கண்ணம்பத்தியே வருவாய் மகு சகனிசா சனி பனி மத கமபாரிசம் அருள்வாய்